ஹை நண்ட் பண்ண அந்த விபின் யாரெல்லாம் கிளாசிக் கிரேடில் அப்கிரேடபிள் கன் ஸ்கின் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தீங்களோ அவங்கள இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல் ஃபில் பண்ணும். எஸ் ஃபைனலி பிஜிஎம்மோட கிளாசிக் கிரேடில் வந்துட்டு அப்கிரேடபிள் கன் ஸ்கின் வரப்போதும் அந்த கிளாசிக் கிரேடோட லீக்ஸ் கூடவே வந்து பிஜிஎம்மோட அப்கமிங் வரப்போகிற லீக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ரம்மி சர்க்கிள் கேமிங் ஆப்பை பற்றி பார்த்தலாம். இந்த ரம்மி சர்க்கிள் ஆப் ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர் ஆகுது. இந்த ரம்மி சர்க்கிளில் நீங்கள் ரம்மி ப்ளே பண்ணுறதுனால உங்களால் ரியல் மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, ரம்மி சர்க்கிள் ஆப்பில் மோர் தன் 1 crore ஆக்டிவ் பிளேஸ் இருக்காங்க. இதனால் எந்த ஒரு தொந்தரவும் இன்றி ஈஸியாக உங்களால் ரம்மி வந்து ப்ளே பண்ணி ஃப்ரீயாக ஏகப்பட்ட கேஷ் ப்ரைஸ் வந்துட்டு உங்களால் வின் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த ரம்மி சர்க்கிள் ஆப்பில் நீங்கள் ப்ளே பண்ணி வின் பண்ணுற அமௌண்ட்டை இன்ஸ்டன்ட்டாக உங்களால் பேங்க் அக்கௌண்ட், பேடிஎம், யூபிஐ மாதிரி வந்து ஈஸியாக வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, ரம்மி சர்க்கிளில் நீங்கள் ரம்மி ப்ளே பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். உங்கள் மொபைலில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் ப்ளே பண்ணுறது உங்களோட ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கலாம். இனிமேல் உங்கள் மேட்ச்க்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை. டிஸ்கிரிப்ஷனில் ரம்மி சர்க்கிள் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட் டைம் டெபாசிட் பண்ணும்போது அப் டு 2000 வரைக்கும் வெல்கம் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. ரம்மி சர்க்கிளில் ரம்மி ப்ளே பண்ணுங்கள், கேஷ் வின் பண்ணுங்கள். இந்த விளையாட்டு நிதி அபாயங்களுக்கு உட்பட்டது, உங்களை அடிமையாக்கலாம். அதனால் உங்களோட சொந்த பொறுப்புடன் விளையாடுவோம். இந்த லீக்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ணது மேட் தமிழ் அவர் தான். அவரோட சேனல் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கண்டிப்பாக விசிட் பண்ணி பிடிச்சோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், C3 S7 சீசனில் டோட்டலாக 4 அப்கிரேடபிள் கன் ஸ்கின் கொண்டு வரப்போறாங்க அப்படின்னா அதில் 2 ஸ்கின் லக்கி ஸ்பெல்லையும் 2 ஸ்கின் லக்கி கிரேட்லையும் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஆல்ரெடி 3 ஸ்கின்னோட லீக்ஸ் வந்து காமிச்சிட்டேன். 4th ஸ்கின் வந்து த்ரோன் ஆஃப் மேலிஸ் அப்படின்ற ஒரு ஸ்காரல் ஸ்கின் வந்து கொண்டு வரப்போறாங்க. இந்த ஸ்கின்னை நீங்கள் லெவல் 8 வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ரீசெண்டாக இவங்க கொண்டு வர ஸ்கின்லேருந்து தெரியுது, இனிமேல் லெவல் 7 அப்கிரேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஸ்கின்னுமே இருக்க போகிறது கிடையாது. இனிமேல் இவங்க கொண்டு வர எல்லா ஸ்கின்னுமே அந்த வந்து லெவல் 8 வரைக்கும் உங்களால் அந்த அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஐ மீன் மிஸ்டிக் ஸ்கின் ஒன்லி தான் வந்து இனிமேல் கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இதோட கில் மெசேஜ் அண்ட் கில் பீட்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பிஜிஎம்மோட C3 S7 சீசனில் பாரோ எக்ஸ்யூட்டை திரும்ப வந்து கொண்டு வரப்போறாங்க. அப்படியே கொண்டு வரல, அதில் சின்ன ஒரு அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்த சீசனில் கொண்டு வரும்போது பாரோ எக்ஸ்யூட்டை நீங்கள் லெவல் 7 வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். லெவல் 7 அப்கிரேட் பண்ணும்போது இப்போதைக்கு வந்துட்டு மித்திக்கில் இருக்கல, அது வந்துட்டு அல்டிமேட் அந்த ரேரிட்டி கேட்டகரி இருக்கல, அதில் வந்துட்டு கன்வெர்ட் ஆகிடும். காசு பிடுங்கிறதுக்கு என்ன வேலை பண்ணியிருக்காங்க பாருங்க. இனிமேல் வர எல்லா எக்ஸ்யூட்டுமே அல்டிமேட் கேட்டகரியில் தான் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். பட் பாரோ எக்ஸ்யூட் திரும்ப கொண்டு வரது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். எத்தனை பேர் பாரோ எக்ஸ்யூட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பிஜிஎம்மி ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு சீசனில் 2 கிளாசிக் கிரேட் கொண்டு வர மாதிரி C3 S7 சீசனில் டோட்டலாக 2 கிளாசிக் கிரேட் வந்து கொண்டு வரப்போறாங்க. இதுதான் வந்து பிஜிஎம்மோட C3 S7 சீசனில் வரப்போற முதல் கிளாசிக் கிரேட். ஐ மீன் மந்த் தேர்டின் ராயல் பாஸில் இந்த கிளாசிக் கிரேட் உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த கிளாசிக் கிரேட்ல வந்து பார்த்தா நோட்டஸ் ஆஃப் அட்டென்ஷன் அண்ட் வார்ம் அட்டென்ஷன் அப்படின்ற 2 லெஜெண்டரி அவுட்ஃபிட் உங்களால் வந்து பார்க்க முடியும். அந்த பிளாக் கலர் அவுட்ஃபிட் ஆல்ரெடி கொண்டு வந்ததாம், இந்த ரெட் கலர் அவுட்ஃபிட்டும் ஆல்ரெடி கொண்டு வந்ததா இல்லை புதுசா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இதெல்லாம் தவிர வந்து பார்த்தா இங்கே கில்லர் டியூன் அப்படின்ற ஒரு M24 ஸ்கின், அப்கிரேடபிள் M24 ஸ்கின் வந்து பார்த்தா இந்த கிளாசிக் கிரேட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. லிட்டர்லி பேர் லெவல் கிளேஷியர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ எப்போ வந்துட்டு திரும்ப கிளேஷியர் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு. பட் இனிமேல் வந்துட்டு கிளேஷியர்லாம் கொண்டு வர்ற மாதிரி எனக்கு தெரியல. இதே மாதிரி எபிக் ஸ்கின்லாம் வந்து பார்த்தா கிளாசிக் கிரேட்ல இனிமேல் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போலேருந்தே கிளாசிக் கிரேட் சேர்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. எவ்வளோ கிளாசிக் கிரேட் சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஏகப்பட்ட எபிக் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தா இந்த கிளாசிக் கிரேட்ல உங்களால் வந்து பார்க்க முடியும். புது ரிவார்ட்ஸோட டெக்ஸ்ட் வந்து பார்த்தா இனிமேல் வந்து கிடைக்கலாம். கண்டிப்பாக அடுத்த அந்த பேட்ச் அப்டேட்ல வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்ட் வந்து கிடைச்சிடும். கிடைச்சது கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பிஜிஎம்மோட C3 S7 சீசனில் கிரியேட்ஸில் நிறைய டிஃபரன்ஸ் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஏகப்பட்ட லக்கி கிரேட் அப்கிரேடபிள் ஸ்கின்னோட லக்கி கிரேட் வந்து கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் அந்த ஸ்கின்லாம் லக்கி கிரேட்டில் கொண்டு வரதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா ஈஸியாகவே அந்த ஸ்கின் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. லைக் நம்ம PUBG மொபைல் கேர் வெர்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஏகப்பட்ட லக்கி கிரேட் வந்து பார்த்தா C3 S7 சீசனில் பிஜிஎம்மில் வந்து கொண்டு வரப்போறாங்க. ஸோ இது வந்துட்டு பிஜிஎம்மோட C3 S7 சீசனில் வரப்போற செகண்ட் கிளாசிக் கிரேட். ஐ மீன் மந்த் 14 ராயல் பாஸில் இந்த கிளாசிக் கிரேட் உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த கிளாசிக் கிரேட்ல வந்து பார்த்தா பழைய நிறைய ரிவார்ட்ஸ் திரும்ப வந்து கொண்டு வரப்போறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா G36 அந்த லெஜெண்டரி ஸ்கின்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கின் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கின் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி ஏகப்பட்ட எபிக் ஹோல்ட் ரிவார்ட்ஸும் இந்த கிளாசிக் கிரேட்ல உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த பேரஷூட் ஸ்கின் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கும், ஒரு காரல் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்ஃபிட்லாம் வந்து பார்த்தா நிறைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிஸ்டல் ஸ்கின் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, ரொம்ப பேசிக்கான ரிவார்ட்ஸும் இந்த கிளாசிக் கிரேட்ல உங்களால் வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு ஸ்பெஷல் கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெஷல் கிரேட்ல வந்து பார்த்தா ஒரு மெத்திக் அவுட்ஃபிட்டும் கூடவே ஒரு லெஜெண்டரி ஃபேன், ஒரு லெஜெண்டரி அவுட்ஃபிட், ஒரு லெஜெண்டரி ஹெட் கியர்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கிரியேட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்மோட நெக்ஸ்ட் சப்ளை கிரியேட் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த கிரியேட் வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் வந்து தோணுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டைம் லிமிட்டட், மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட், கீழே டைம் லிமிட்டட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 90% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதான் வந்துட்டு பிஜிஎம்மோட நெக்ஸ்ட் சப்ளை கிரியேட் அப்படின்ட்டு. ஸோ ப்ரீமியம் கிளாசிக்ஸ் கேப்பெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்மோட நெக்ஸ்ட் லக்கி கிரேட், நான் சொன்னேன் இல்லை ஏகப்பட்ட லக்கி கிரேட் வந்து கொண்டு வரப்போறாங்க அப்படின்னா, அதில் ஒரு லக்கி கிரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த M7 ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பிஜிஎம்மில் அண்ட் PUBG மொபைலில் கொண்டு வந்த ஸ்கின் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த லக்கி கிரேட்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஸோ இந்த தடவை வந்துட்டு நீங்கள் லக்கி கிரேட்ல ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி உங்களோட லக் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கம்மியான யூஸில் இந்த ஸ்கின் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லக்கி கிரேட். ஸோ டோட்டலாக 3 லக்கி கிரேட் நீங்கள்
வந்து பார்த்துருப்பீங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவே ஏடபிள்யூ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஜியோட ஒரு லக்கி கிரேட், இந்த மாதிரி ஏகப்பட்ட லக்கி கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து கோல்டன் ஃபால்கன் யூசி ஸ்கின்னும் இந்த லக்கி கிரேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரேரான ஒரு ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பெயிண்டட் அப்பா மெட்டீரியல்ஸ் வந்து இந்த லக்கி கிரேட்டில் உங்களால் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லக்கி கிரேட் கொடுத்துருக்காங்க, ஆப்ரேஷன் டுமாரோஸ் காரல், கூடவே வந்து விண்டர் குயின் M249. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்கி கிரேட்டில் வந்து வரப்போகுது. ஸோ இது ரெண்டு ஸ்கின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்கின். இந்த ஸ்காரல் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்கின், நல்லாயிருக்கும். இதோட கீ மெசேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்கி கிரேட்டில் பேரஷூட் அண்ட் கிளேஷியர் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் ஸ்கின் அண்ட் ஒரு நேர் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த பேக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கிளேஷியர் மாதிரி தான் இருக்குது. இதுக்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மித்திக் செட் வந்து கொண்டாங்க. நெக்ஸ்ட் அந்த அவுட்ஃபிட்டோட நேம் வந்து மறந்துச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா கிளேஷியர் அவுட்ஃபிட் தான். லைக் அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளேஷியர் கிடையாது, பட் அந்த அவுட்ஃபிட் வந்து பார்க்கும்போது கிளேஷியர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் பேக்கோட ஒரு லக்கி கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ல வந்து கொண்டுறப்பறாங்க. ஸ்பெஷல் மூணு வாய்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்மோட C3S7 சீசனில் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்துட்டு 8-bit தக்கோட அந்த தக்கோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு M4 ஸ்கின்னும் கூடவே வந்துட்டு ரெண்டு லெஜெண்டரி அவுட்ஃபிட்ஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லக்கி கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் என்னோட ஒரு ஃபேவரட் அவுட்ஃபிட், இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பப்ஜி கேரில் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் பப்ஜி மொபைலில் கொடுக்கல, பப்ஜி கேரில் தான் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ தான் நம்ம பிஜிஎம்ஐக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இந்த கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலே உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஏகப்பட்ட பேசிக்கான ரிவார்ட்ஸ் வந்துட்டு இந்த கிரேட்டில் கீழே நிறையவே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சில்வர் ஸ்டிக்கர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரேட்டில் புது ரிவார்ட்ஸ் நிறையவே வருது, பட் அதோட டெக்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகலை. இனிமேல் வந்து கிடைக்கலாம், கூடிய சீக்கிரமே இதோட டெக்ஸ்டர் வந்து கிடைச்சிடும், கிடைச்சிடும் கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலோட கஸ்டம் கிரேட். கஸ்டம் கிரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எல் அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அவுட்ஃபிட், எனக்கு இல்லை பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு அவுட்ஃபிட் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அவுட்ஃபிட் வந்து சொல்லலாம். இதே மாதிரி ஒரு டாசியா ஸ்கின், யூஎஸ்ஏ ஸ்கின், யூஎம்பி ஸ்கின், யூசி ஸ்கின், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் கிரேட்டில். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதான் கஸ்டம் கிரேட் அப்படின்னா அந்த லெஜெண்டரி மித்திகள்லாம் பார்க்கறதுக்கு நிறைய இருக்கும், ஆனால் எதுவுமே வந்து கிடைக்காது. அந்த மாதிரி தான் இவங்க கொடுப்பாங்க. ஸோ பேசிக்கான ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் கிரேட்டில் நிறையவே ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு வேண்டியா ஒன்லி பப்ஜி மொபைல் எக்ஸ்க்ளூசிவ் தான். பிஜிஎம்ஐக்கு இந்த கஸ்டம் கிரியேட் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. இதே மாதிரி கச கசையான ரெண்டு மூணு லக்கி கிரியேட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சில கிரியேட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் எக்ஸ்க்ளூசிவாக வரப்போது, ஒரு சில கிரியேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிஎம்ஐல இருந்து பார்க்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாசிக் கிரியேட்டுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் அன் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெண்டு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இல்லை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.